வணக்கம். கோவை துடியலூர் பேருந்து நிறுத்தம் அருகே அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு முடிவின் அடிப்படையில் கோவை மாவட்ட இபிஎஃப் பென்ஷனர்களின் உண்ணாவிரத போராட்டம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்றது. இதற்கு மாவட்ட தலைவர் நாகராஜ் தலைமை தாங்கினார். முன்னாள் மாவட்ட தலைவர் புஷ்பராஜன், மாவட்ட துணை செயலாளர் சின்னசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு மின்வாரிய ஓய்வு பெற்றோர் நல சங்கத்தின் மாநில தலைவர் சின்னசாமி இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கி வைத்தார். இதில் குறைந்தபட்ச பென்ஷன் மாதம் ரூபாய் 9000 பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும். இடைக்காலமாக பல்வேறு குழுக்களின் பரிந்துரைப்படி மாதம் ரூபாய் 3000 வழங்கிட வேண்டும். இபிஎஃப் பென்ஷனர்களுக்கு இஎஸ்ஐ திட்டத்தில் மருத்துவ காப்பீடு வழங்கிட வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கி வந்த ரயில்வே கட்டண சலுகையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தகுதியுள்ள அனைவருக்கும் உயர் பென்ஷன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் குமாரசாமி, மாநில ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த செல்வராஜ், அகில இந்திய ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் துரைசாமி ஆகியோர் இந்த கோரிக்கைகளை விளக்கி பேசினர். மேலும் SCTC ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு செயலாளர் சுரேந்திரன், உருமாண்டம்பாளையம் இபிஎஃப் பென்ஷனர் தேவேந்திரன், வடக்கு தாலுகா பொது தொழிலாளர் சங்கத்தின் பொது செயலாளர் கேசவமணி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த உண்ணாவிரதத்தில் சதாசிவம், நஞ்சுக்குட்டி, கருப்புசாமி, ரங்கசாமி, மனோகரன், ஆறுமுகப்பிள்ளை, பழனியப்பன், மருதாசலம், துரைசாமி, தாடி பழனிசாமி, மங்களாவள்ளி, பாலகிருஷ்ணன், மணி, விஜயகுமார், ராஜேந்திரன், தேவராஜ், சாமிநாதன், ராஜகோபால், கோவிந்தராஜ், சிவசாமி, சின்னதுரை, சுப்பிரமணியம், நாராயணசாமி, என் கே பழனிசாமி, கேன்டீன் பழனிசாமி, சந்தோஷ் உட்பட பல இபிஎஃப் பென்ஷனர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த இபிஎஃப் பென்ஷனர் மாணிக்கம் நிறைவுரை வழங்கினார். மாவட்ட பொருளாளர் SR மணி நன்றி கூறினார். நன்றி.